Hello friends, welcome to Niki Designers. And இன்னைக்கு வந்து நாம end knot எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். So end knot போடுறது ரொம்ப ஈஸி தான். நீங்க chain stitch பழகிட்டாலே போதும். So chain stitch உங்களுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த end knot வந்து ட்ரை பண்ணி பாருங்க. End knot வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். So இந்த end knot பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து நம்ம போடலாம். பட் நான் மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த செயின் ஸ்டிச் வந்து ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். ஸோ செயின் ஸ்டிச் போட்டால் தான் நம்மளால என் நாட் போட முடியும். ஸோ நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் ஜரி த்ரெட்டில் தான் போடுறேன். ஸோ பியர்ஸ் பண்ணி பேக் ஃப்ரண்ட், நெக்ஸ்ட்டு நீடில் பியர்ஸ் பண்ணி பேக் ஃப்ரண்ட். நீடில் வந்து நமக்கு 90 டிகிரி ஆங்கிளில் தான் இருக்கணும். நீடில் பியர்ஸ் பண்ணணும், கீழே த்ரெட் ரொட்டேட் பண்ணிட்டு பேக் ஃப்ரண்ட், பேக் ஃப்ரண்ட், பேக் ஃப்ரண்ட், பேக் ஃப்ரண்ட். ஸோ இந்த மெத்தடில் போட்டுக்கோங்க. இப்போது என் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த செயின் போட்டுட்டு இப்போ பேக் ஃப்ரண்ட் கொடுத்துட்டு பெரிய லூப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்துட்டு இந்த லூப் வழியாகவே நீடில் வச்சு இன்னொரு லூப் வந்து எடுக்கணும். ரெண்டாவதாக எடுக்கிற லூப் வந்து ஃபஸ்ட் எடுத்த லூப் வழியாக இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது இந்த பெரிய லூப் இருக்குல்ல, இந்த லூப் வழியாக நீடில் வச்சு நம்ம இந்த லூப்பை வந்து இந்த த்ரெட்டோட ஹூக்கில் ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போது இந்த நீடில் அண்ட் த்ரெட்டு நம்ம மேலே ஹோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அது அப்படியே இருக்கணும். கீழே இருக்க த்ரெட்டை மட்டும் பிடிச்சி அப்படியே மெதுவாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு என் நாட் வந்துடும். ஸோ வந்துட்டு நீங்கள் கீழே வந்து லைட்டாக புல் பண்ணணும். ரொம்ப இந்த மாதிரி ஃபோர்ஸாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போது நான் அகெயின் காமிக்கிறேன். ஒரு பெரிய லூப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு லூப் வந்து இந்த லூப் வழியாக எடுத்து ரெண்டாவது எடுத்த லூப் வந்து பெருசாக இருக்கணும். ஸோ இப்போது இந்த த்ரெட்டை இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி அப்படி இழுத்திங்கன்னா நமக்கு என் நாட் வந்துடும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக போடணும்னு இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜஸ்ட் உங்களுக்கு இந்த என் நாட் மட்டும் வரணும், கீழே வந்து உங்களுக்கு இழுத்தா இது வந்து கீழே வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த என் நாட் போட்டிருக்கோம்ல, இது மேலே தெரியாமல் இருக்க மாதிரி போடுறதுக்கும் ஒரு ட்ரிக் வந்து இருக்கு. அண்ட் அதுவும் வந்து இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். ஸோ இப்போது செயின் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி தான் ஒரு பெரிய லூப் எடுத்துக்கோங்க, இன்னொரு லூப் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பெரிய லூப் வழியாக இந்த சின்ன லூப் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை பிடிச்சி கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டு நீங்கள் ஃபுல்லாக இழுக்கக்கூடாது, இந்த மாதிரி முக்காவாசி வரணும். ஸோ பாதியில் இழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்படி முக்காவாசி வந்து நமக்கு இந்த த்ரெட்டு கீழே வந்ததுக்கு அப்புறமா இந்த நீடில் எடுத்துகிட்டு கீழே த்ரெட்டை பிடிச்சி அப்படியே இழுத்திங்கன்னா நமக்கு இந்த நாட் வந்து வெளியில் தெரியாது. ஸோ இதுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ என் நாட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு வரப்போகிற வீடியோவில் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சே வந்து எப்படி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் போடலான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டாண்ட்டாக அப்டேட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.